இன்றைய முக்கிய செய்திகள். 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் நிச்சயம் நடைபெறும் என CBSE அறிவிப்பு. கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரிப்பு. மும்பை தானேயில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைப்பு. பெட்ரோலிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா காணொலி வாயிலாக பங்கேற்றார் மோடி. ஹரியானாவில் தொற்று பரவல் அதிகரித்ததால் திறக்கப்பட்ட பள்ளிகள் நவம்பர் 30 தேதி வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. வணக்கம். விரிவான செய்திகள். இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டோரின் மொத்த எண்ணிக்கை 90,50,000 உயர்ந்துள்ள நிலையில் இதுவரை 84,78,000 பேர் பாதிப்பிலிருந்து மீண்டுள்ளனர். இந்தியாவில் கொரோனா வைரஸ் பரவல் வேகம் சற்று குறைந்துள்ள போதும் கட்டுக்குள் வரவில்லை. அதே சமயம் குணமடையும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் இன்று காலை மத்திய சுகாதார அமைச்சகம் வெளியிட்ட தகவலின்படி இந்தியாவில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 90,50,000 உயர்ந்துள்ளது. மொத்த பாதிப்பு 90,50,598 உள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் 46,232 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. 564 பேர் மரணமடைந்துள்ளனர். இதன் மூலம் கொரோனா வைரஸால் உயிரிழந்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 132,726 உயர்ந்துள்ளது. கொரோனா பாதிப்பிலிருந்து குணமடைந்தவர்களின் எண்ணிக்கை 84,78,124 உயர்ந்துள்ளது. நேற்று மட்டும் 49,715 பேர் குணமடைந்துள்ளனர். நாடு முழுவதிலும் உள்ள பல்வேறு மருத்துவமனைகளில் 439,747 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். கடந்த மார்ச் மாத இறுதியில் கொரோனா தாக்கம் காரணமாக நாடு முழுவதும் பள்ளிகள் மூடப்பட்டன. நடத்தப்படாமல் இருந்த தேர்வுகள் ரத்து செய்யப்பட்டன. நடப்பு கல்வியாண்டு தொடங்கியதில் இருந்து ஆன்லைன் மூலம் பாடங்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. கடந்த மாதம் சில மாநிலங்களில் உயர் வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டன. தமிழ்நாட்டில் கடந்த 16 தேதி பள்ளிகள் திறக்கப்பட இருந்தன. ஆனால் பெற்றோர் எதிர்ப்பு காரணமாக பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டது. CBSE 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொதுத் தேர்வுகள் பிப்ரவரி மார்ச் மாத வாக்கில் நடைபெறுவது வழக்கம். ஆனால் கொரோனா அச்சுறுத்தல் காரணமாக இந்த தேர்வுகளை ரத்து செய்ய வேண்டும் அல்லது மே மாதத்திற்கு தள்ளி வைக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பில் கோரிக்கைகள் எழுந்தன. இந்த நிலையில் பொது தேர்வுகள் நிச்சயம் நடைபெறும் என்று CBSE அறிவித்துள்ளது. இதுகுறித்து புதிய கல்வி கொள்கை பல்கலைக்கழகத்தின் பிரகாசமான எதிர்காலம் என்ற தலைப்பிலான இணையவழி கருத்தரங்கில் CBSE செயலாளர் அனுராக் திரிபாதி பேசியபோது CBSE 10 மற்றும் 12 வகுப்பு பொது தேர்வுகள் நிச்சயமாக நடைபெறும். தேர்வு அட்டவணை விரைவில் அறிவிக்கப்படும். தேர்வை எப்படி நடத்தலாம் என்று திட்டம் வகுத்து வருகிறோம். அதை விரைவில் அறிவிப்போம் என்று அவர் பேசினார். ஆனால் வழக்கம் போல் நேரடி தேர்வாக பிப்ரவரி மார்ச் மாதம் பொது தேர்வு நடக்குமா அல்லது தள்ளி வைக்கப்படுமா என்பது பற்றி CBSE செயலாளர் எதுவும் கூறவில்லை. மராட்டியத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த மார்ச் மாதம் முதல் பள்ளிகள் மூடப்பட்டன. இதனால் கடந்த கல்வி ஆண்டில் பரீட்சை எழுத முடியாத அனைத்து வகுப்பு மாணவர்களும் தேர்ச்சி பெற்றதாக பள்ளி கல்வித்துறை அறிவித்தது. கொரோனா பரவல் புதிய உச்சத்தை எட்டியதால் 2020-21 கல்வியாண்டில் பள்ளிக்கூடங்களை திறக்க முடியாததால் ஆன்லைன் மூலமாக வகுப்புகள் நடத்தப்பட்டு வருகிறது. சமீப நாட்களாக கொரோனா தாக்கம் தணிந்ததால் தீபாவளிக்கு பிறகு, அதாவது வருகிற 23 தேதியிலிருந்து 9, 10, 12 ஆகிய வகுப்புகளுக்காக பள்ளிகள் திறக்கப்படும் என்று அரசு அறிவித்தது. இதற்காக பள்ளிகளும் தயார்படுத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் திடீர் முடிவாக மும்பையில் பள்ளிகள் திறப்பு தள்ளி போடப்பட்டுள்ளது. இதற்கான முடிவை மும்பை மாநகராட்சி எடுத்துள்ளது. இதுகுறித்து நேற்று மாநகராட்சி வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் மும்பையில் 9 முதல் 12 வகுப்பு வரை பள்ளிகள் திறக்கப்படும் என்ற அறிவிப்பு ரத்து செய்யப்படுகிறது. பள்ளிகள் திறப்பு அடுத்த மாதம் 31 தேதி வரை தள்ளி போடப்படுகிறது. கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்து வருகிறது. கடந்த 16 தேதி
மும்பையில் 409 பேர் மட்டுமே கொரோனாவால் பாதிக்கப்பட்டிருந்தனர். அடுத்தடுத்த நாட்களில் அது அதிகரிக்க தொடங்கியுள்ளது. அதன்படி கடந்த 17ஆம் தேதி 541 பேரும், 18ஆம் தேதி 871 பேரும், 19ஆம் தேதி 924 பேரும் நோய் தொற்றால் பாதிக்கப்பட்டனர். எனவே பள்ளிகளை திறக்க தற்போது உகந்த நேரம் அல்ல. மேலும் பல பள்ளிகள் கொரோனா சிகிச்சை மையங்களாகவும் தனிமை மையங்களாகவும் பரிசோதனை மையங்களாகவும் செயல்படுகின்றன. எனவே பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டு உள்ளது என்று அதில் கூறப்பட்டுள்ளது. மீண்டும் கொரோனா பரவல் அதிகரிப்பதை தடுக்கவே பள்ளிகள் திறப்பை தள்ளி வைத்து இருப்பதாக மும்பை மேயர் கிஷோரி பெட்னேகர் கூறியுள்ளார். இதேபோல தானே மாவட்டத்திலும் டிசம்பர் 31ஆம் தேதி வரை பள்ளிகள் திறப்பு தள்ளி வைக்கப்பட்டு இருப்பதாக மாவட்ட ஆட்சியர் ராஜேஷ் நர்வேகர் தெரிவித்துள்ளார். ஆன்லைன் வகுப்புகள் தொடரும் என்றும் அவர் கூறியுள்ளார். தானே மாவட்டத்தில் கொரோனா பாதிப்பு கட்டுப்பாட்டில் இருந்தாலும் இரண்டாவது அலையின் அச்சம் காரணமாக இந்த முடிவு எடுக்கப்பட்டு இருப்பதாக அதிகாரி ஒருவர் கூறினார். மத்திய பிரதேசத்தில் கடந்த சில நாட்களாக கொரோனா தொற்று அதிகரித்து வருகிறது. அங்கு 189,000 பேர் பாதிக்கப்பட்டு 3,138 பேர் உயிரிழந்திருக்கும் நிலையில் சிகிச்சை பெறும் நோயாளிகளின் எண்ணிக்கை இந்த மாதத்தில் முதல் முறையாக 10,000 கடந்துள்ளது. இவ்வாறு தொற்று அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்துவது குறித்து முதலமைச்சர் சிவராஜ் சிங் சௌகான் நேற்று உயர் அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். பின்னர் தொற்று அதிகரித்துள்ள நகரங்களில் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்த இந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்பட்டது. அதன்படி இந்தூர், போபால், குவாலியர், ரட்லாம் மற்றும் விதிஷா ஆகிய 5 நகரங்களில் இன்று முதல் இரவு 10 மணியில் இருந்து காலை 6 மணி வரை ஊரடங்கு அமல்படுத்தப்படுகிறது. எனினும் மாநிலத்தில் மீண்டும் பொது முடக்கத்தை அமல்படுத்தும் திட்டம் இல்லை என முதலமைச்சர் தெளிவுபடுத்தியுள்ளார். இதற்கிடையே தொற்று அதிகரித்து வரும் குஜராத்தின் அகமதாபாத் நகரில் இரவு நேர ஊரடங்கு அறிவிக்கப்பட்டுள்ள நிலையில் அங்கு சூரத், வதோதரா, ராஜ்கோட் ஆகிய 3 நகரங்களிலும் இன்று முதல் இரவு நேர ஊரடங்கை அமல்படுத்த மாநில அரசு முடிவு செய்துள்ளது. குஜராத்தில் உள்ள பெட்ரோலிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழாவில் காணொலி வாயிலாக பங்கேற்ற பிரதமர் மோடி மாணவர்களுக்கு அறிவுரைகளை வழங்கினார். குஜராத்தில் உள்ள பண்டிட் தீனதயாள் பெட்ரோலிய பல்கலைக்கழகத்தின் 8வது பட்டமளிப்பு விழா இன்று நடைபெற்றது. விழாவில் பிரதமர் மோடி காணொலி காட்சி வாயிலாக பங்கேற்று உரையாற்றினார். மேலும் பல்கலைக்கழக வளாகத்தில் மோனோ கிறிஸ்டலின் சூரிய புகைப்பட ஓல்டாயிக் பேனலின் 45 மெகாவாட் உற்பத்தி ஆலை மற்றும் நீர் தொழில்நுட்ப மையத்திற்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் பட்டம் பெற்ற மாணவர்களை வாழ்த்தி பிரதமர் மோடி பேசிய போது தொற்று நோய் காரணமாக உலகின் எரிசக்தி துறையில் பெரிய மாற்றங்கள் நிகழ்ந்து கொண்டிருக்கும் நேரத்தில் நீங்கள் தொழில்துறையில் நுழைகிறீர்கள். இந்த நேரத்தில் தொழில் முனைவோர் மற்றும் வேலை வாய்ப்புகளை அதிகரிக்க பல வாய்ப்புகள் உள்ளன. கார்பன் வெளியேற்றத்தை 30 முதல் 35% குறைக்க வேண்டும் என்ற குறிக்கோளுடன் நாம் முன்னேறி வருகிறோம். இந்த 10 ஆண்டு காலத்தில் எரிசக்தி தேவைகளுக்கு இயற்கை எரிவாயு பயன்பாட்டை 4 மடங்கு அதிகரிக்க முயற்சிகள் நடந்து வருகின்றன. பொறுப்புணர்வு என்பது ஒரு மனிதனின் வாழ்க்கையில் வாய்ப்புகளுக்கான உணர்வை தருகிறது. எப்போதும் சுமையான உணர்வுடன் வாழும் மக்கள் தோல்வி அடைகிறார்கள் என்று அவர் பேசினார். கொரோனா தொற்று பரவல் காரணமாக கடந்த 8 மாதங்களாக மூடப்பட்டிருக்கும் பள்ளிகள் திறக்கப்படுவதில் பல்வேறு மாநிலங்களில் கடுமையான குழப்பம் நிலவி வருகிறது. ஹரியானா, ஆந்திரம் உள்ளிட்ட சில மாநிலங்களில் குறிப்பிட்ட வகுப்புகளுக்கு மட்டும் பள்ளிகள் திறக்கப்பட்டுள்ளன. ஆனால் சில பள்ளி மாணவர்களுக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அந்த மாநிலங்களில் தொடர்ந்து பள்ளிகள் இயங்குவது குறித்த பெரும் கேள்வி எழுந்துள்ளது. ஹரியானாவில் இந்த மாத துவக்கத்தில் 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரையிலான மாணவர்களுக்கு பள்ளிகள் திறக்கப்பட்ட நிலையில் சுமார் 80க்கும் மேற்பட்ட மாணவர்களுக்கும் சுமார் 10 ஆசிரியர்களுக்கும் கொரோனா உறுதி செய்யப்பட்ட நிலையில் நவம்பர் 30 வரை பள்ளிகள் மூடப்படுவதாக ஹரியானா மாநில அரசு நேற்று அறிவித்தது. இந்த நிலையில் கோவாவில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களுக்கு இன்று முதல் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன.
அதே வேளையில் கொரோனா தடுப்பு முறைகளை பள்ளிகள் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கோவா அரசு அறிவுறுத்தியுள்ளது. அதே வேளையில் கொரோனா தடுப்பு முறைகளை பள்ளிகள் கடுமையாக பின்பற்ற வேண்டும் என்றும் கோவா அரசு வலியுறுத்தியுள்ளது. பள்ளி மாணவர்கள் அனைவரையும் ஒரே நாளில் பள்ளிக்கு வரவழைக்காமல் ஒரு குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான மாணவர்கள் ஒரு நாளிலும் அடுத்த எண்ணிக்கையிலான மாணவர்களை மறுநாளிலும் பள்ளிக்கு வரவழைக்கும் வகையில் செயல்படவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. எல்லையில் இன்று பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய தாக்குதலில் இந்திய ராணுவ வீரர் ஒருவர் உயிரிழந்தார். பாகிஸ்தான் ராணுவம் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீர் எல்லையில் உள்ள இந்திய நிலைகளையும் குடியிருப்பு பகுதிகளையும் குறிவைத்து தாக்குதல் நடத்துவது அதிகரித்துள்ளது. இந்திய ராணுவமும் இதற்கு பதிலடி கொடுத்து வருகிறது. இதில் இரு தரப்பிலும் உயிர் சேதங்கள் ஏற்படுகின்றன. இந்நிலையில் இன்று காலை ரஜோரி மாவட்டம் நௌஷேரா செக்டாரில் பாகிஸ்தான் ராணுவம் இன்று அத்துமீறிய தாக்குதலில் ஈடுபட்டது. ஆத்திரத்தை தூண்டும் வகையிலான இந்த தாக்குதலுக்கு இந்திய ராணுவம் பதிலடி கொடுத்தது. இரு தரப்பினரும் மாறி மாறி சிறிய ரக ஆயுதங்களால் தாக்குதல் நடத்தினர். இதில் இந்திய ராணுவம் தரப்பில் ஹவில்தார் பட்டில் சங்கரம் சிவாஜி உயிரிழந்தார். இதைத் தொடர்ந்து எல்லையில் பதற்றம் அதிகரித்துள்ளது. பாகிஸ்தான் ராணுவம் ஒரு பக்கம் அத்துமீறலில் ஈடுபடுவதுடன் பாகிஸ்தானிலிருந்து பயங்கரவாதிகள் காஷ்மீருக்குள் ஊடுருவுகின்றனர். ஜம்மு மாவட்டம் நக்ரோட்டா பகுதியில் ஊடுருவிய 4 பயங்கரவாதிகளை பாதுகாப்பு படையினர் சமீபத்தில் சுட்டுக் கொன்றது குறிப்பிடத்தக்கது. குஜராத் மாநிலம் சுரேந்திர நகர் மாவட்டத்தில் இன்று நிகழ்ந்த சாலை விபத்தில் 7 பேர் பலியாகினர். குஜராத் மாநிலம் சுரேந்திர நகர் மாவட்டம் பத்தி என்ற இடத்தில் இன்று லாரியும் ஒரு காரும் மோதி விபத்துக்குள்ளாகின. இதில் கார் சாலையோரம் தூக்கி வீசப்பட்டு கடுமையாக சேதமடைந்தது. காரில் பயணம் செய்த 7 பேர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்து குறித்து தகவல் அறிந்த காவல்துறையினர் சம்பவ இடத்திற்கு வந்து மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் ஒரு ஷாப்பிங் மாலில் துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது. இதில் 8 பேர் காயமடைந்தனர். அமெரிக்காவின் விஸ்கான்சின் மாநிலத்தில் மில்வாக்கி என்ற நகரத்தில் அமைந்துள்ள வணிக வளாகத்தில் நுழைந்த மர்ம நபர் ஒருவர் துப்பாக்கியால் சுட தொடங்கினார். இதனால் மக்கள் அங்கும் இங்கும் சிதறி ஓடினர். சுமார் 3 மணி நேரம் நடந்த இந்த துப்பாக்கிச் சூட்டில் 8 பேர் காயமடைந்தனர். காயமடைந்தவர்கள் எவருக்கும் உயிருக்கு அச்சுறுத்தல் இல்லை என்று நகர மேயர் தெரிவித்துள்ளார். துப்பாக்கிச் சூடு நடைபெற்றதும் வணிக வளாகத்தை 75 மேற்பட்ட காவல்துறையினர் சுற்றி வளைத்தனர். துப்பாக்கிச் சூடு நடத்திய நபர் வணிக வளாகத்திற்குள் இருக்கக்கூடும் என கூறப்படுகிறது. இது குறித்து காவல்துறையினர் கூறும்போது துப்பாக்கி சூடு நடத்தியவருக்கு 20 முதல் 30 வயது இருக்கும் என கூறினர். துப்பாக்கி சூடு சம்பவம் பற்றிய முழுமையான விவரங்கள் இன்னும் வெளியாகவில்லை. பால்கர் பகுதியை சேர்ந்த தொழில்நுட்ப பயிற்சி மைய மாணவர்கள் சோலார் படகு தயாரித்து சாதனை. உலக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சத்ரபதி சிவாஜி ரயில் முனையம் நீல நிறத்தால் ஜொலிப்பு. கல்யாண் பற்றிப்புல் பால பணிகள் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் சிண்டை பார்வையிட்டு ஆய்வு. யவத்மாலில் வங்கி கடன் செலுத்த இயலாத விவசாயி தற்கொலை. கர்நாடகாவின் பெங்களூரு நகரில் காவல்துறையினர் நேற்றிரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அந்த வழியே வந்த வாகனம் ஒன்றை சந்தேகத்தின் பேரில் நிறுத்தி சோதனையிட்டனர். இதில் வாகனத்தில் 6 கிலோ எடை கொண்ட தங்க நகைகள் இருந்துள்ளன. ஆனால் அவற்றிற்கு உரிய ஆவணங்கள் எதுவும் இல்லை. இதனால் காவல்துறையினர் அவற்றை பறிமுதல் செய்தனர். வழக்கு பதிவும் செய்யப்பட்டது. இந்த சம்பவம் பற்றி வருமான வரித்துறைக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. டெல்லி ரயில் நிலையத்தில் மும்பையை சேர்ந்த பிரவீன்குமார் என்பவரிடமிருந்து
வளைகுடா நாட்டு குறியீடுகளை கொண்ட 6 கிலோ எடை கொண்ட தங்கம் நேற்று பறிமுதல் செய்யப்பட்டது. இதன் மதிப்பு 3,25,00,000 ரூபாய் இருக்கும். சமீப காலங்களாக தங்க கடத்தலில் ஈடுபடும் கடத்தல்காரர்கள் நூதன முறையில் செயல்படுகின்றனர். பெருமளவில் விமானத்தில் வரும் பயணிகளிடமிருந்தே இதுவரை தங்கம் பிடிபட்டு வந்தது. ஆனால் விமான நிலையத்தில் சுங்க அதிகாரிகளின் விசாரணையிலிருந்து தப்ப பிரவீன் ரயிலை தேர்வு செய்துள்ளார். இதே போன்று மெட்டல் டிடெக்டர் சோதனைகள் சிக்காமல் இருக்க ஹவுரா ரயில் நிலையத்திற்கு செல்லாமல் தவிர்த்துள்ளார். கடத்தல் தங்கம் அண்டை நாடுகளிலிருந்து கடல் வழியாகவும் படகில் வைத்து கடத்தப்படுகிறது. பால்கார் தொழில்நுட்ப பயிற்சி மையத்தை சேர்ந்த மாணவர்கள் சூரிய சக்தியில் இயங்கும் படகு ஒன்றை உருவாக்கியுள்ளனர். பால்கார் தொழில்நுட்ப பயிற்சி மையத்தை சேர்ந்த மாணவர்கள் சூரிய சக்தியில் இயங்கும் சோலார் படகு ஒன்றை உருவாக்கியுள்ளனர். மையத்தின் இயக்குனர் JR பாட்டீல், KB ஐரே, தலைமை ஆசிரியர் SN பரதேசி ஆகியோரின் வழிகாட்டுதலின்படி சோலார் படகு உருவாக்கப்பட்டுள்ளது. இந்த படகு மூலம் 400 கிலோ எடை பாரத்தை ஏற்றி செல்ல இயலும். பால்கர் நகர் கடற்பகுதியில் சுற்றுலா மற்றும் தொழிலை வளர்க்கும் வகையில் படகு சேவை முக்கிய ஒன்றாக கருதப்படுகிறது. மேலும் படகுகள் மூலம் மீன்பிடி தொழிலும் முன்னேற்றம் அடையும் என்பது குறிப்பிடத்தக்கது. உலக குழந்தைகள் தினத்தை முன்னிட்டு சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் முனைய கட்டிடம் வண்ண விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச குழந்தைகள் தினம் நேற்று விமர்சையாக கொண்டாடப்பட்டது. அதனை முன்னிட்டு மும்பை சிவாஜி மகாராஜ் ரயில் முனையம் நீல நிற மின் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டிருந்தது. குழந்தைகளின் உரிமைகள் குறித்த விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் இதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தது. நேற்றைய தினம் சர்வதேச குழந்தைகள் தினமாக அவர்களது மேம்பாடு மற்றும் நலம் குறித்து வருடம்தோறும் கொண்டாடப்பட்டு வருகிறது. மும்பை சத்ரபதி சிவாஜி மகாராஜ் ரயில் முனைய கட்டிடம் நீல நிற மின் விளக்குகளால் ஜொலித்தது பலரின் பார்வையையும் ஈர்த்த வண்ணம் இருந்தது. மும்பையில் சாத்து பூஜை கடற்கரை பகுதியில் கொண்டாட மாநகராட்சி தடை விதித்துள்ள நிலையில் ஜுகு கடற்பகுதி ஆட்கள் நடமாட்டம் இன்றி காணப்பட்டது. சாத்து பூஜை நிகழ்ச்சிகள் நாடு முழுவதும் எளிமையான முறையில் கொண்டாடப்பட்டது. மும்பை கடற்கரை பகுதிகளில் சாத் பூஜை நடத்த மாநகராட்சி தடை விதித்துள்ள நிலையில் கடற்கரை பகுதி மக்கள் நடமாட்டம் இன்றி வெறிச்சோடி காணப்பட்டது. கடற்கரை பகுதியில் காவல்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு இருந்தனர். வழக்கமாக சாத் பூஜை தினத்தில் கடற்கரை பகுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக காணப்படும். இந்நிலையில் இந்த ஆண்டு சாத் பூஜையை எளிமையாக கொண்டாட மாநில அரசு அறிவித்த நிலையில் கட்டுப்பாடுகளுடன் சாத் பூஜை வீடுகளில் வைத்து கொண்டாடப்பட்டது. தானா பகுதியில் சாத் பூஜை நடத்த கட்டுப்பாடுகள் விதித்த நிலையில் பூஜைகள் வழக்கம் போல் நடைபெற்றது. மாநில அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே இதில் கலந்து கொண்டார். தானா பகுதியில் சாத் பூஜை நிகழ்ச்சிகள் எளிமையாக கொண்டாட மாநகராட்சி நிர்வாகம் அறிவித்திருந்தது. அதனைத் தொடர்ந்து பூஜைக்கான ஏற்பாடுகள் உப்வன் ஏரி பகுதியில் உள்ள மைதானத்தில் நடைபெற்றது. இதில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட மாவட்ட பொறுப்பு அமைச்சர் ஏக்நாத் ஷிண்டேக்கு பொன்னாடை அணிவித்து பூங்கொத்து வழங்கப்பட்டது. பூஜை நடைபெறும் பகுதிக்கு சென்ற நபர்கள் முகக்கவசம் அணிந்த நிலையில் வெப்ப பரிசோதனைக்கும் உட்படுத்தப்பட்டனர். அரசு சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டி வேண்டுகோள் விடுத்தும் மக்கள் கூட்டம் அதிகமாகவே காணப்பட்டது. பீட் மாவட்டத்தில் பருத்தி கொள்முதல் மையத்தில் விவசாயிகள் சுரண்டப்படுவதாக கூறி ஆர்ப்பாட்டம் நடத்திய சுவாபிமானி சேத்காரி சங்காதனா அமைப்பினர் மையத்தின் கதவுகளை அடைத்தனர். பீட் பகுதியில் உள்ள பருத்தி கொள்முதல் நிலையங்களில் விவசாயிகள் சுரண்டப்படுவதாக கூறி சுவாபிமானி சேத்காரி சங்காதனா அமைப்பினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அதனைத் தொடர்ந்து கொள்முதல் மைய கதவுகள் மூடப்பட்டது. விவசாயிகளிடம் இருந்து திட்டமிட்டபடி பருத்திகள் வாங்காமல் புறக்கணிக்கப்பட்டது. பீட் பகுதியில் உள்ள நாமல் காவ் பருத்தி கொள்முதல் மையத்தின் கதவுகளை சுவாபிமானி சேத்காரி சங்காதான அமைப்பினர் இழுத்து அடைத்தனர். இதனால் அப்பகுதியில் கடும் பரபரப்பு நிலவியது. அரசு கொள்முதல் மையம் மூடப்பட்ட சம்பவத்தால் விவசாயிகள் பலர் பாதிப்பிற்கு உள்ளாகினர்.
கல்யாண் பற்றிப்புல் பாலத்தின் பணிகள் நிறைவு பெறவுள்ள நிலையில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே அதனை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். கல்யாண் பகுதியில் கடந்த 2 வருடங்களாக நடைபெற்று வரும் பற்றி புல் பால பணிகள் ஏறக்குறைய முடியும் தருவாயில் உள்ளது. இந்நிலையில் அதனை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீகாந்த் ஷிண்டே பார்வையிட்டு ஆய்வு செய்தார். பாலத்தில் பெரிய இரும்பு சட்டம் பொருத்தப்பட உள்ளது. மேலும் பால பணிகள் அடுத்த மாதத்திற்குள் முடிவடையும் என்று ஸ்ரீகாந்த் ஷிண்டே தெரிவித்தார். பல்வேறு தடைகளை கடந்து மக்களின் ஒத்துழைப்பு மூலம் பால பணிகள் நிறைவு பெறும் நிலைக்கு வந்துள்ளதாக பாராட்டும் தெரிவித்துள்ளார். யவத்மால் பகுதியில் விவசாய கடன் பெற்ற நிலையில் பாதிக்கப்பட்ட விவசாயி விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். யவத்மால் மாவட்டம் லோகத்வாடி பகுதியை சேர்ந்த விவசாயி வினோத் சுக்தேவ் ராத்தோடு என்பவர் நேற்று முன்தினம் இரவு கடன் தொல்லை காரணமாக விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டார். அவரது தாய் லீலாபாய் பெயரில் 3 ஏக்கர் விவசாய நிலம் உள்ளது. அவர் பாரத ஸ்டேட் வங்கியில் 1,07,000 ரூபாய் கடன் பெற்றுள்ளார். வங்கி கடன் கொடுக்க இயலாமல் அவர் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளார். அதனைத் தொடர்ந்து விஷம் அருந்தி தற்கொலை செய்து கொண்டதாக அவரது மனைவி தெரிவித்தார். இச்சம்பவம் கிராமத்தினர் மத்தியில் கடும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. யவாத்மால் பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவர் வங்கி கடனை செலுத்த இயலாத நிலையில் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. யவாத்மால் மாவட்டம் நேர் தாலுகாவிற்குட்பட்ட பிப்ரி கால்கன் கிராமத்தைச் சேர்ந்த 56 வயது நிரம்பிய விவசாயி ராஜு குலாப் ராவ் கடன் பிரச்சனை காரணமாக தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். யூனியன் வங்கி மூலம் பெறப்பட்ட 350,000 ரூபாய் தனி நபரிடமிருந்து பெறப்பட்ட 60,000 ரூபாயை எப்படி திரும்ப கொடுப்பது என்ற கவலையில் இருந்த அவர் நள்ளிரவு தற்கொலை செய்து கொண்டார். 4 ஏக்கர் நிலம் உள்ள நிலையில் சரியான பயிர் விளைச்சல் இல்லாத காரணத்தால் அவர் இந்த முடிவை எடுத்துள்ளார். பண்ணாடி, காலாடி, கடையன் உள்ளிட்ட 7 உட்பிரிவுகளை தேவேந்திரகுல வேளாளர் என அரசாணை வெளியிட கோரி தமிழக அரசை வலியுறுத்தி நெல்லையில் தமிழர் விடுதலை கழகம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் திரளானோர் பங்கேற்றனர். குடும்பன், பண்ணாடி, காலாடி, கடையன், தேவேந்திர குலத்தான், வாதிரியார், பள்ளர் ஆகிய 7 உட்பிரிவுகளை இணைத்து தேவேந்திர குல வேளாளர் என பெயர் மாற்றம் செய்து அரசாணை வெளியிட கோரி தமிழக அரசை வலியுறுத்தி தமிழர் விடுதலை கழகம் சார்பில் நெல்லை பாளையங்கோட்டையில் அதன் தலைவர் வழக்கறிஞர் ராஜ்குமார் தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பிரதமர் மோடி மற்றும் தமிழக முதல்வர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி தராமல் காலம் கடத்தி வரும் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து கண்டன கோஷங்கள் எழுப்பப்பட்டது. கோரிக்கைகளை நிறைவேற்றாவிட்டால் வரும் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாகவும் தெரிவித்தனர். இதில் நிர்வாகிகள் முத்துக்குமார் பாண்டியன், ஜெய் பாபு, ஜெகன் உள்ளிட்ட திரளானோர் கலந்து கொண்டனர். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள தமிழகம் முழுவதும் 2 லட்சம் பேர் தங்கும் வகையில் 4,000-க்கும் மேற்பட்ட முகாம்கள் தயார் நிலையில் இருப்பதாக நெல்லை ஆட்சியர் அலுவலகத்தில் நடந்த வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை தடுப்பு நடவடிக்கை ஆலோசனை கூட்டத்தில் கலந்து கொண்ட தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்தர ரெட்டி தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் வடகிழக்கு பருவமழை தற்போது தீவிரமடைந்து வருகிறது. இதனைத் தொடர்ந்து நெல்லையில் கடந்த 4 நாட்களாக கனமழை பெய்து வருகிறது. கடந்த 18ஆம் தேதி இரவு பெய்த கனமழையின் காரணமாக பாளையங்கோட்டை, மனகாபளம், பிள்ளை நகர் பகுதியில் சுமார் 1,000-க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனிடையே பாதிக்கப்பட்ட பகுதிகளை தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்தர ரெட்டி மற்றும் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு ஆகியோர் நேரில் சென்று பார்வையிட்டனர். அதன் பின்னர் நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகத்தில் நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்வது குறித்த விரிவான ஆலோசனை கூட்டம் தமிழக வருவாய் நிர்வாக ஆணையர் பணீந்தர ரெட்டி தலைமையில் நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தில்
நெல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர் விஷ்ணு, தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் சமீரான் மற்றும் காவல் கண்காணிப்பாளர், மாவட்ட வருவாய் அலுவலர்கள் உள்ளிட்ட அனைத்து துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய வருவாய் நிர்வாக ஆணையர், நெல்லை மற்றும் தென்காசி மாவட்டத்தில் வடகிழக்கு பருவமழை எதிர்கொள்ள அனைத்து நடவடிக்கைகளும் தயார் நிலையில் உள்ளது. மேலும் தமிழகம் முழுவதும் வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ளும் வகையில் அனைத்து முன்னேற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. சுமார் 2 லட்சம் பேர் தங்கும் வகையில் 4000-க்கும் மேற்பட்ட முகாம்கள் தயார் நிலையில் வைக்கப்பட்டுள்ளது. அதே போன்று வடகிழக்கு பருவமழையால் ஏற்படும் பேரிடர் சூழல்களில் மீட்பு பணிகளை மேற்கொள்ள 1000 வீரர்கள் தயார் நிலையில் இருப்பதாக தெரிவித்த அவர், அவர்களால் பயிற்சி பெற்ற 4000 வீரர்கள் என மொத்தம் 5000 பேர் தயார் நிலையில் இருப்பதாக கூறினார். மேலும் அவர் கூறும் போது, பெரிய அளவிலான பாதிப்புகள் ஏற்பட்டால் அதனை எதிர்கொள்ள தேசிய பேரிடர் மீட்பு குழுவினரும் தயார் நிலையில் உள்ளதாகவும் தெரிவித்தார். பெரிய அளவிலான புயல் எச்சரிக்கை கொடுக்கப்படும் போது முன்பு 40 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மட்டுமே தகவல் அளிக்க முடியும். ஆனால் தற்போது 200 நாட்டிக்கல் மைல் தொலைவில் மீன் பிடிக்கும் மீனவர்களுக்கும் தகவல் தெரிவிக்கும் வகையில் தொழில்நுட்பம் இருப்பதாகவும், கடலோர பகுதிகளில் மீன்வளத்துறை கடலோர காவல்படை மூலம் உரிய அறிவிப்புகள் கொடுத்து முன்னெச்சரிக்கைகளை மேற்கொள்ளவும் அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் தற்போது வரை வடகிழக்கு பருவமழையால் தமிழகத்தில் பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் இல்லை என்றும் தெரிவித்துள்ளது. நெல்லை பாளையங்கோட்டை சாந்தி நகர் பகுதியில் மழையின் காரணமாக பாதாள சாக்கடை குழாயில் இருந்து வீடுகளுக்குள் தண்ணீர் வருவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் மாநகராட்சி பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். நெல்லை பாளையங்கோட்டை மண்டலத்திற்குட்பட்ட சாந்தி நகர் பகுதியில் கழிவு நீர் செல்வதற்காக பாதாள சாக்கடை திட்டம் கொண்டுவரப்பட்டு செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் மழை காலங்களில் மழை நீர் பாதாள சாக்கடை குழாய் வழியாக உள்ளே சென்று வீட்டில் இணைப்பு குழாய் மூலம் வீடுகளுக்குள் சென்று விடுகிறது. இந்த பிரச்சனை கடந்த 2017 முதல் நீடித்து வருகிறது. ஒவ்வொரு முறையும் மழை காலங்களில் பாதிப்பு ஏற்பட்டவுடன் மக்கள் போராட்டத்தில் ஈடுபடும் நிலையில் மாநகராட்சி அதிகாரிகள் நேரடியாக ஆய்வு செய்து பாதாள சாக்கடை திட்ட குழாயில் உடைப்பு உள்ளது, மழைக்காலம் முடிந்தவுடன் சரி கட்டப்படும் என உத்தரவாதம் அளித்து வருகின்றனர். ஆனால் தற்போது வரை இது சரி செய்யப்படவில்லை. நெல்லையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வரும் நிலையில் பாதாள சாக்கடை குழாய் வழியாக கழிவு நீர் வீடுகளுக்குள் புகுந்துள்ளது. இதனால் ஆத்திரமடைந்த மக்கள் பாளையங்கோட்டை மண்டல அலுவலகத்திற்கு திரண்டு வந்து அலுவலகத்தை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்களும் எழுப்பினர். இது குறித்து பாதிக்கப்பட்டவர்கள் கூறும்போது, கடந்த 2017 முதல் இந்த பிரச்சனையை சந்தித்து வருகிறோம். தற்போது பெய்த மழையினால் கழிவு நீர் குடியிருப்புக்குள் புகுந்துள்ளது. அதிகாரிகள் மழை காலங்களில் ஆய்வு செய்வதோடு நின்று விடுகின்றனர். கடந்த 4 ஆண்டுகளாக இந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கவில்லை. எனவே உடனடியாக இது சரி செய்யப்படாவிட்டால் அடுத்த கட்டமாக சாலை மறியல் மற்றும் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபடுவோம் என தெரிவித்துள்ளனர். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். 10 மற்றும் 12 வகுப்புகளுக்கான பொது தேர்வுகள் நிச்சயம் நடைபெறும் என CBSE அறிவிப்பு. கொரோனா தொற்று பரவல் மீண்டும் அதிகரிப்பு. மும்பை தானேயில் பள்ளிகள் திறப்பு தள்ளி வைப்பு. பெட்ரோலிய பல்கலைக்கழக பட்டமளிப்பு விழா காணொலி வாயிலாக பங்கேற்றார் மோடி. ஹரியானாவில் தொற்று பரவல் அதிகரித்ததால் திறக்கப்பட்ட பள்ளிகள் நவம்பர் 30 வரை மூடப்படுவதாக அறிவிப்பு. செய்திகள் இத்துடன் நிறைவடைகிறது. வணக்கம். வணக்கம்.